குருமுகம் அனதீத்ய பிராகவேதான் அசேஷான் நரபதி பரிக்ளுப்தம் சுல்க மாதாது காமஹா சசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாக்ஷாத் துஜகுலதிலகந்தம் விஷ்ணு சித்தம் நமாமி. பெரியாழ்வாருடைய திருக்கண்கள் மூலமாக கண்ணனுடைய விளையாட்டுக்களை எல்லாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். அவர் பாடிய பெரியாழ்வார் திருமொழியில் ஒவ்வொரு பத்து பாட்டாலும் கண்ணனுடைய ஒரு விளையாட்டை விளக்கமாக கூறி வருகிறார். மூன்றாம் பத்து மூன்றாம் திருமொழி வரை ஏற்கனவே பார்த்து விட்டோம். இப்போது பார்க்க வேண்டியது மூன்றாம் பத்திலே நான்காம் திருமொழி. பாட்டும் அழகு, கண்ணனுடைய சேட்டையும் அதை விட அழகு. அவனுடைய சேட்டித்தானே பாட்டாக பாடியிருக்கிறார். இந்த பத்து பாசுரங்கள் என்ன கூற வந்தன? ஏற்கனவே கண்ணனை பிருந்தாவனத்துக்கு மாடுமேய்க்க அனுப்பித்தேன், புடை கொடுக்காமல் போனேன், செருப்பை போட்டு விடாமல் அனுப்பித்து விட்டேன். அவன் எவ்வளவு தூரம் வெயிலில் வாடுகிறானோ என்பதை பார்த்தோம். அதற்கும் பின்னால் மாடுமேய்க்க போன கண்ணன் திரும்ப வருகிறார். அப்போது ஒரு பெருங்கூட்டம், ஆயிரம் கோபகுமாரர்களோடு போயிருக்கிறார். அதே இடையர்களோடே ஆயிரம் பேரோடே மாலை பொழுதில் திரும்பி வருகிறார். அந்த சமயமோ மழை மேகங்கள் கூட்டமா திரண்டு வந்தா போலே தோற்றுகிறது. வீட்டு வாசல்ல பெண்கள்லாம் வந்து நிற்கிறார்கள். தூசி புழுதி கிளம்புகிறது. கண்ணனை நாம சேவிக்கணும் அப்படின்னு ஒருத்தி காசை. இல்லை, இவனை பார்க்க வேண்டாம், நம்ம அனைவரையும் காலையில விட்டுட்டு போனவர் தானே இவர், இனி இவரை பார்க்கவே வேண்டாம் என்று ஒருத்தி சொல்லுகிறாள். அவனுடைய அழகை பாருங்கள், அலங்காரத்தை பாருங்கள், புன்முறுவலை பாருங்கள், எவ்வளவு அழகா இருக்கார் அப்படின்னு ஒருத்தி கூப்பிட்டு காட்டுகிறாள். அப்படி கண்ணன் வந்ததை கிட்டக்க நின்று அழுத்தமா கண்ணால ஒருத்தி பருகினாள், பார்த்தாள். அப்படி ஒருத்தி நெருக்கமா பார்த்ததை கண்ட ஊரார்கள் எல்லாம், இந்த பெண்ணுக்கும் கண்ணனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கும் போல் இருக்கே அப்படின்னு உடனே கட்டுக்கதை தொடங்கி விட்டார்கள். அதோடு இல்லாமல் சில பெண்கள் யாரெல்லாம் காண மாட்டேன்னு இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் கூப்பிட்டு, கண்ணனை காண வரமாட்டீர்களா, இத்தனை அழகன் வந்திருக்கிறாரே என்று பலகணியிலே நின்று கூப்பிடுகிறார்கள். பலகணி ஆங்கிலத்தில் கூட ஜன்னல்ல நிற்கிறா, வாசல் பக்கம் கட்டி வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா, அதை போலத்தான் தமிழ் வார்த்தை தான் அது. அதுதான் ஆங்கிலத்தில் போயிருக்கா தெரியாது. பலகணி, பலகணியிலே நின்று கொண்டு பெண்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். அப்போ ஒருத்தி சொல்றா, இவனை இப்படியே கண் வைக்காமல் வைத்த கண் எடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தால் நம்ம இடத்துல இருக்கிறதெல்லாம் திருடிண்டு போடுவார். அவர் வந்து கை வைத்து திருடவே வேண்டாம். பெண்ணே, உன் வளையல் அப்படியே உறுத்து பார்த்தார்னா வளையல் காணப்படும். நீ கழுத்தில் போட்டு இருக்கிற அட்டிகையை பார்த்தார்னால் அட்டிகை காணப்படும். இடுப்பு ஒட்டியானத்தை பார்த்தால் ஒட்டியானம் காணப்படும். நீங்க தான் ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு ஒரு பெண்ணு சொல்லுகிறாள். இப்படி பல 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 பெண்களும் எல்லாரும் வாசல்ல வந்து நின்று கொண்டு கண்ணன் ஆயிரம் பிள்ளைகளோடே திரும்ப வருகிறார். அதுதான் இந்த பத்து பாட்டுக்கும் கருத்து. இதுல முக்கியமா நாம நினைவில் கொள்ள வேண்டியது, கண்ணன் வந்தால் முதல் பிள்ளையாக வரமாட்டார், கடைசி பிள்ளையாகத்தான் வருவார். மற்ற எல்லாரையும் முன்னால் அனுப்பி வைத்துவிட்டு தான் கடைசியாக வருகிறார். முதல் பிள்ளை வரச்சேவே தம்பட்டம், ஊதுகுழல், குழல் முதலான எல்லா வாத்தியங்களும் சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும். இப்ப பெருமாள் பக்கத்து வீதியில புறப்பாடு வருகிறார்னால் முன்னாடி ஆனை வரணும், குதிரை வரணும், அது அது வாத்தியங்கள் வரணும், எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மைல் முன்னாடி வந்துடுறது. அப்ப அதை முதல் ஆனை வரச்சேவே ஓஹோ பெருமாள் வந்துட்டாராக்கும் அப்படின்னா நாமெல்லாம் வாசல்ல வந்து நின்றுப்போம். அதே போல முதல் இடைப்பிள்ள வரும்போதே கண்ணன் தான் வந்து விட்டார் போலும் அப்படின்னு குடுகுடுன்னு வீட்டுக்குள்ளேந்து ஓடி வந்து வாயிலில் நிற்கிறார்கள் பெண்கள். அந்த பிள்ளைய பார்க்கறா, கண்ணன் இல்லே அப்படின்னு மனசுக்கு ஒரு சோர்வு. ரெண்டாம் பிள்ளை வரான், ஓஹோ இவர் தான் கண்ணனாக்கும், ஓடி வருகிறாள். இப்படி உள்ளே வெளியே உள்ளே வெளியே போயிட்டு போயிட்டு வந்து கால் முட்டி வலிகண்டு போயிட்டு கண்ணெல்லாம் அங்க எப்ப வருவாரோ எப்ப வருவோன்னு காத்திருந்து காத்திருந்து கண்களே செவந்து போய்விட்டன.
கால் செவந்தது, கண்ணு செவந்தது, ஆனால் கண்ணனை காணோம். அவர் கடைசியாகத்தான் வருகிறார். அப்ப வரும்போதுதான் நடந்தது எல்லாத்தையும் பாட்டுக்களிலே பெரியாழ்வார் கூறியிருக்கிறார். ஆக ரொம்ப ஆச்சரியமான பதிகம். முதல்ல வந்த பிள்ளையிலேருந்து கடைசியில வந்த கண்ணன் வரைக்கும் என்ன ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்குமா? 1000 பேர் தாண்டணும் இல்லையா? 15 நிமிஷம், 20 நிமிஷம் ஆகலான்னு வச்சுக்கோ. இப்ப இந்த 20 நிமிஷத்துக்குள்ளே முதல் பிள்ளை வந்ததுல இருந்து கடைசி பிள்ளையா கண்ணன் வர்றதுக்குள் ஒரு கால இடைவெளி. அந்த இடைவெளியிலே கோபிகைகளுடைய உள்ளம் பதைக்கிறது. ஏன்னா கண்ணன் வந்துட்டார், நமக்கு இனிமே பதைப்பில்லை அப்படின்னு நினைத்தவர்களுக்கு இன்னும் பதைப்பு அதிகமா இருக்கு. இப்ப நம்ம பொண்ணே ஏதோ வீட்டுல இருந்து வெளியில போயிருக்கா, வரேன்னு சொல்லியிருக்கா, வரலே வரலே வரலே, என்ன ஆபத்தோன்னு பயமா இருக்கு. கடைசியில வரேன்னா, நான் இங்கேதான் இருக்கேன் அப்படின்னு கைபேசியில கூட்டு சொல்லுட்டா வந்துதானே தீர வேண்டும். இப்போ உடனே வாசல்ல போய் பார்ப்போம், திருக்கோடியில போய் பார்ப்போம், பேருந்து நிலையத்துல போய் பார்ப்போம். அவ திருப்பி கேட்கறா, வண்டியெல்லாம் பிடிச்சு வீட்டு வாசல் கோடி வரைக்கும் வந்த தெரிஞ்சவளுக்கு கோடியிலேருந்து வீட்டு வாசலுக்கு வர தெரியாதா? அதுக்குள்ள எதுக்கு பதைக்கிற? ஆனா அந்த சின்ன தூரம், அந்த கடைசி 3 நிமிஷம் வர்றதுக்குள்ளதான் நம்மால தாங்கவே முடியாது. அந்த பதைப்பு அப்பதானே அதிகமா இருக்கும். ஒரு ஆட்டம் பார்க்க போறோம், கால்பந்தாட்ட போட்டி, மட்டையடி போட்டி, அந்த கடைசி 5 நிமிஷம் அதை தள்ளுறதுக்குள்ளதானே எல்லாருக்கும் பரபரப்பா போடும். அதே போல காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் காத்திருந்தது ஒன்று. கார்த்தால 7 மணிக்கு கண்ணன் பிருந்தாவனத்துக்கு போய்விட்டார், மாலை 4:30 மணிக்கு திரும்பி வருகிறார். அப்ப அந்த 7 to 4:30 மணி வரைக்கும் 9.5 மணி நேரம், அது கண்ணனை பிரிந்து இவர்கள் பட்ட பாடு. அது எவ்வளவு பாடுங்கிறதை தராசு ஒரு தட்டுல வச்சுப்போம். முதல் பிள்ளை வர்றதுலேருந்து கடைசி பிள்ளை வர வரைக்கும் ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்குமா? அதற்குள் இவருடைய மனசு பதைத்து இருக்குமா? அந்த பதைப்பு எவ்வளவுங்கிறத தராசு இன்னொரு தட்டுல வைங்கோ. 9.5 மணி நேரம் பதைப்பு சின்னதா இருக்குமா? 20 நிமிஷம் பதைப்பு பெருசா இருக்குமா? ஏன்னா கண்ணன் வந்துட்டார்ங்கிற நினைவோட போறோம், ஆனா இன்னும் வரவில்லை, கடைசியாகத்தான் வருகிறார். அதற்குள் காணமே காணமேன்னு போய்விட்டு போய்விட்டு வருகிறோமே, அதை விளக்குவதுதான் இந்த 10 பாடல்களும். மனசுல நன்னா கற்பனை பண்ணி நாமே கோகுலத்துல இருக்கோம், கண்ணன் பிருந்தாவனத்துக்கு போயிட்டு வர்றார். ஆனாங்க ஒண்ணு மட்டும் ஜாகிரதையா இருங்கோ, நம்ம ஒத்தொத்தரையும் பெண்ணாக நினைத்து கொண்டு பார்க்க வேண்டும். கண்ணனோட கூட வர்ற பிள்ளை குழந்தைகளா நினைச்சுக்க வேண்டாம், கண்ணன் வராருங்கிறத எதிர்பார்த்து இருக்கிற பெண் குழந்தைகளா நம்மளை நினைச்சுப்போம். எப்படியா இருந்தாலும் அவர் தான் பதி. பதிம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரம்னு சாஸ்திரம் சொல்றது. இந்த விஸ்வத்துக்கே பதி கணவன் கண்ணன், ஆத்மேஸ்வரன். தனக்கு தானே தலைவனாக இருக்கிறார், மற்றொருத்தர் மேம்பட்டவன் இல்லாதவன் எம்பெருமான். ரொம்ப ஆச்சரியமான 10 பாடல்கள். 3:10, 4 திருமொழி. முதல் பாட்டு பார்க்கலாம். தழகலும் தொங்கலும் ததும்பி எங்கும் தண்ணுமை எக்கம் மத்தளி தாழ் பீலி குழல்களும் கீதமுமாகி எங்கும் கோவிந்தன் வருகின்ற கூட்டங்கண்டு மழைகளோ வருகின்றதென்னு சொல்லி மங்கைமார் சாலக வாசல் பற்றி நுழைவனர் நிற்பனராகி எங்கும் உள்ளம் விட்டு ஊன் மறந்து ஒழிந்தனரே. அந்த சமயத்திலே யாரெல்லாம் சாப்பிடணுமோ சாப்பிடவே மறந்து விட்டார்கள், ஊன் மறந்தனர், உள்ளம் விட்டு. இனிமே அவரவர்களிடத்துல உள்ளம் இல்லை, கண்ணனிடத்திலே சென்று விட்டது. இதுதான் இந்த மாலை பொழுதில் நடந்தது. பதவுரை பார்க்கலாம். தழைகளும் தொங்கலும் எங்கும் ததும்பி தண்ணுமை எக்கம் மத்தளி தாழ் பீலி குழல்களும் கீதமுமாகி எங்கும் எங்கும் கோவிந்தன் வருகின்ற கூட்டம் கண்டு. கோவிந்தன் கூட்டமாக வருகிறார். அவர் வரும்போது என்னெல்லாம் ஏற்பாடு, என்னெல்லாம் சாத்தி கொண்டிருக்கிறார், புஷ்பம் என்ன அணிந்து கொண்டிருக்கிறார், கையில என்ன பிடித்து கொண்டிருக்கிறார், என்னென்ன வாத்தியங்கள் எல்லாம் வாசித்து கொண்டு வருகிறார்கள், அதைத்தான் இங்கு குறிப்பிடுகிறார். தழைகளும் தொங்கலும் எல்லாம் பீலி குடைகள், மயில் பீலின்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்படின்னா தோகையினால் இருக்கிற கட்டு, தோகை கட்டு, அதை போல கொடகொடையா பண்ணி வச்சிருக்கலாம். ஆக தழைகளும் தொங்கலும் எங்கும் ததும்பி இந்த குடைகள் எல்லா இடத்திலையும் நிரம்பி தண்ணுமை இயக்கம் மத்தளி தாழ் பீலி. தண்ணுமை மிருதங்கம், குழந்தைகள் எல்லாம் அப்படி இந்த டோல்கி மிருதங்கம் தபலா இதை போல இருக்கிறதெல்லாம் எடுத்துன்னு தான் மாடு மேய்க்க போவார்களாம். அவ்வளவு ஆனந்தம், அந்த வாசிப்பில் இருக்கிற ஊற்றம், தண்ணுமைனா மிருதங்கங்களும், எக்கம் ஒரு தந்தி இருக்கிற வாத்தியம், ஒரு தந்திரியுடைய வாத்தியம், மத்தளி மத்தளிங்கிற வாத்தியங்கள், தாழ் பீலி பீலி தூக்கின திருச்சின்னம் ஊதுகுழல், நீளமா ஊதுவா இல்லையா, அது பீலியோட
மயில் தோகை வச்சு கட்டியிருக்கிற ஊதுகுழல்கள், அப்புறம் குழல்களும், இலைக்குழல், வேய்ங்குழல் முதலான முரளிகளும் கோவிந்தன் வருகின்ற கூட்டம் கண்டு, கோவிந்தன் கண்ணபிரான் வருகின்ற 1000 பிள்ளைகளும் தானுமாக கூடி வருகிறார். அந்த கூட்டம் கண்டு மழைகளோ வருகின்றது. ஒருவேளை மேகம் கூட்டமா வந்துருத்தோ, என கண்ணனே மேகத்தை போல இருக்கார், மேகவண்ணன் முகில்வண்ணன். கூட்டமா இத்தனை பேர் வந்தால் ஒரு மேக கூட்டமே திரண்டு வருகிறா போல இருக்கான். மழை தான் வந்து விட்டதோ, மேக கூட்டம் தரை மேலே நடந்து வருகிறதோ, மேக கூட்டம் ஆகாயத்துல போனோம், அது திடீர்னு தரையில் நடந்து வந்தால் அப்படித்தான் கண்ணன் 1000 பிள்ளைகளோடு வருவது இருக்கிறது என்று மங்கைமார், யுவதிகளான பெண்கள், மங்கையினாலே பருவ மங்கையர்னு பொருள் சொல்றார், அப்படிப்பட்ட பெண்கள் சொல்லி கழித்து சொல்லி மழை வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு வாசலுக்கு வர்றா. உண்மையா மழை வந்துருத்துன்னு அவர்களுக்கு என்ன, கண்ணன் வந்துட்டான்னு பார்க்கறதுக்கு தான் ஆசை. ஆனா கண்ணனை பார்க்க வருகிறேன்னு சொன்னால் யாரானு எதானு பேசினார்கள்னா தப்பா சொல்லிட்டா? அதனால மழை மேகம் வருகிறது, பார்க்க வருகிறோம் என்று சொல்லி வாசலுக்கு வந்து சாலகம் வாசல் பற்றி ஜாலகாந்திரங்களை சென்று கிட்டி ஜன்னலை பிடிச்சு நிற்கிறா, கவாட்சத்தை பிடிச்சு நிற்கிறா. மாட்டு கண்ணாட்டம் ஒரு ஜன்னல் இருக்குமா, மேல அப்படி ஓடு வச்சிருக்கோம், கீழே இப்படி கண்ணாட்டம் இருக்கும். உள்ள இருக்கிறவர்கள் வெளியில வரவாள பார்த்துடலாம், ஆனா வீதியில போறவர்களுக்கு உள்ள இருக்கிறவா தெரிய மாட்டா. இது ஒரு நல்ல அமைப்பு இல்லையா, இந்த பக்கத்திலேருந்து பார்த்தா தெரியற கண்ணாடி, அந்த பக்கத்திலேருந்து பார்த்தா தெரியாது. பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் கூட கெட்டியா ஒரு கண்ணாடியில கதவு வச்சிருப்பா, ஒரு பக்கம் தெரியும் இன்னொரு பக்கம் தெரியாது. அத போல சாளரங்களிலே நின்று நுழைவனர். அந்த சாளரங்கள்ல சென்று கிட்டி வியாமோகத்தாலே சென்று மேல் விழுவதாக நுழைவாரும். வாசலுக்கு போவோம், போய் கண்ணனை பார்ப்போம் அப்படின்னு போறவா, கண்ணன் இல்லையாம் வேறொரு பிள்ளை வந்திருக்காராம் அப்படின்னு சொல்லி திரும்பி வந்துட்டவா. வந்தா என்ன, அடுத்தது கண்ணன் வந்துடுறார் அப்படின்னு சொல்லி மறுபடியும் போறவர்கள். அப்ப நுழைவனர் நிற்பனராகி, அதுல ஒரு சில பெண்கள் மட்டும், அவர் பாட்டுக்கு எப்ப வேணுமோ பின்னால் வருவார், நாங்க என்ன எப்ப வருவார் எப்ப வருவார்னு போய் போய் நிக்கிறதா. நாங்கள் எல்லாரும் பெண்கள், எங்கள் அபிமானத்துக்கு எங்க பெண்களுக்கு இருக்கிற மதிப்புக்கு இது ஆகாது, அதனால இவரை தேடின்னு போக மாட்டோம், அவர் எப்ப வேணும்னாலும் வரட்டும் அப்படின்னு நிற்பனராகி. அப்ப நுழைவனர் நிற்பனராகி குருஜன பீதி மனத்தால் நிற்பாரும் ஆகி, வாசல்ல திண்ணேலே ஆறான ஆச்சாரியர்கள் குருக்கள் உட்கார்ந்திருந்தால், இல்ல பெற்றோர்கள் உட்கார்ந்திருந்தா, இந்த பெண்கள்லாம் இப்படி வெட்கமில்லாத போறார்களே, வயசானவர்களுக்கு மதிப்பில்லையே என்று சொல்லிட மாட்டார்களா? அதனால பயந்து போயின் நின்று எங்கும் உள்ளம் விட்டு, அவன் போன வழி எங்கும் நெஞ்சை பறக்க விட்டு. அப்படி கண்ணன் எங்கெங்க போறாரோ, அப்படி போனா இப்படி போனா நேர போனா தாண்டி போனா எந்த பக்கம் போனாலும் நெஞ்சு அவன் பின்னே விட்டு, எங்கும் உள்ளம் விட்டு ஊன் மறந்து ஒழிந்தனர். தங்கள் உணவையே மறந்து விட்டார்கள், மாலை பொழுது சாப்பாடே மறந்து போச்சு, பாட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணணும் மறந்து விட்டனர். அனைத்தும் கண்ணனை கண்ட கண்கள், மற்றொன்றினை காணாவே. அப்ப மாலை பொழுதிலே தன்னேராயிரம் பிள்ளைகளோடே கண்ணன் கூடி வருகிறார். அப்ப இந்த பெண்கள்லாம் வாசல்லே வந்து நின்னார்கள், வந்து பார்த்தது ஒரே ஆச்சரியம். அவர் வர்றதே ஒரு பேரழகா இருக்கு, அந்த அலங்காரம், வாத்திய கச்சேரிகள், குழந்தைகளோடு அவர் பேசி கழித்து சிரித்து கொண்டு வருவது, இதை ஒரு நிமிஷம் நீங்க கற்பனை பண்ணி பார்த்தீங்கனாலே அனைத்து தாபங்கள், நம்முடைய எல்லா பாபங்களும், துன்ப கூட்டங்கள் எது இருந்தாலும், தோஷங்கள் இருந்தாலும், மொத்தம் இந்த கூட்டத்தினுடைய சிரிப்பிலேயே அடித்து கொண்டு போய்விடும். அவசியம் அது அனைவருக்கும் அனுபவம் ஏற்படட்டும். இன்று பார்த்தோம், அடுத்த பாட்டுக்கு நாளை காத்திருப்போம்.